Hi viewers, welcome to our channel Say Hi to Kitchen. Today நம்ம பார்க்க போறது கோக்கனட் பர்ஃபி. அது நாட்டுப்பழ சர்க்கல இருந்து எப்படி ஈஸி அண்ட் குவிக்கா பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் 1 டீஸ்பூன் ghee, 2 கப் துருவிய தேங்காய், நாட்டுப்பழ சர்க்கரை இல்லனா நாட்டுப்பழ கற்கண்டு, then 1 கப் ஆஃப் வாட்டர். இந்த ரெசிபியை பண்ணலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் கீட்டான அப்புறம் துருவிய தேங்காவை அதில் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கிட்டே இருக்கும் போதே அதுலேயே நல்ல ஒரு ஃப்ளேம் ஸ்மெல் வரும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வந்தப்புறம் அதில் நம்ம 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் துருவிய தேங்காய்க்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை கப் துருவிய தேங்காய் எடுத்துக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வெந்தப்புறம் ஒரு கொதி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். எஸ், அந்த கொதி வந்துடுச்சு. தென் இதில் வந்து நாட்டுப்பழ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாட்டுப்பழ சர்க்கரை கிடைக்கலன்னா நாட்டுப்பழ கற்காண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நாட்டு சர்க்கரை தான் கிடச்சிச்சு. ஸோ எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுமே ஒரு கட்டி பதம் வந்துடும். ஆல்மோஸ்ட் அவர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ஒரு பிளேட்டில் நெய் தடவி அப்ளை பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் பிடிச்ச மாதிரி ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எஸ், அவர் ஹெல்த்தியான பனவெல்லம் கோகனட் பர்ஃபி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சே ஹாய் டு கிச்சனுக்கு